ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பயுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, ஒரு அற்புதமான ஒரு பதிவு, ஒரு மனிதனை குறித்த ஒரு ஆழம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இவரை குறித்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். இவர் சித்தனை நேரில் தரிசித்திருக்கிறார், அந்த அனுபவத்தையும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இவர் யார் அப்படின்னா, இவருடைய பெயர் ஆறுமுகம். பாண்டிச்சேரியில் தெரியாதவங்க ஆட்கள் யாருமே இல்லை இவரை. எல்லாருக்கும் இவரை வந்து 99% தெரியும். 1951 மார்ச் 8 இந்த பூமி கிரகத்திற்கு விஜயம் செய்ய முதல் முறையாக அவதரிக்கிறார். வந்த பிறகு யார் மூலமாக வரார்னா, திரு ரங்கநாதன் கண்ணம்மாள் என்ற இருவர்களுக்கு பிள்ளையாக, 6வது பிள்ளையாக பிறக்கிறார். அவங்க ரெண்டு பேருக்கு மொத்தம் 13 பசங்களாம் பிறக்கிறார். அதுக்கு பிறகு தன் வாழ்க்கையில் தன் தாய், தன் தந்தை சொல்படி தாயை ரொம்ப நேசித்து தேவையான அனைத்து விஷயங்களும் செய்து அவங்கள ரொம்ப விரும்புவார். தாய் மேலே மிகப்பெரிய ஒரு ஒரு பக்தியில் இருந்த ஒரு மனிதன். அதுக்கு பிறகு அவருக்கு திருமணமாகிறது. அவருக்கு 4 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 3 மகள்கள், 1 மகன் பிறக்கிறான். அதுக்கு பிறகு தன் வாழ்க்கையில் நோக்கிய தன் கடமைகள்லாம் முடித்துவிட்டு ஒரு சில நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அவருக்கு சில விஷயங்கள்லாம் புரிய வருது. அதை நோக்கிய பயணத்தை அவர் தொடர்றார். இவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா, இந்த கிரில் கேட், அந்த கேட்லாம் எப்படி வீட்டுக்கு வெளியில் வாசலில் இந்த கேட்ஸ் இருக்குது, அந்த கேட்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுவாங்க, அந்த கம்பெனி வந்து வச்சு அவர் நடத்திட்டு இருந்தார். இவர் தீவிர அகத்திய பக்தன். அதனால் கௌசிகன் அப்படின்ற பேரில் அந்த பற்றை, அந்த பற்றையை வைத்து நடத்திட்டு இருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாண்டிச்சேரியில் தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம்னா, இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரடிசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. கரடிசாமின்னா என்ன? கரடிசாமி அப்படின்னா, இவர் ஒரு குருசாமி. சுமார் 45 வருடங்களுக்கு மேல் சபரிமலைக்கு சென்று குருசாமியாக மாறினவர். இவர் பாண்டிச்சேரியில் எல்லா நிறைய பேருக்கு இந்த குருசாமி, அந்த சபரிமலைக்கு போகிறவங்க இருமுடி கட்டி விடுவார். பாண்டிச்சேரியில் முத்துமாரியம்மன்ற கோவிலில் அவர் வளாகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி பிளேஸ், ஐயப்பன் கோவில் உள்ளே இருக்கும். அதை இவர் தான் நடத்துவார். இவருக்கு ஒரு குருநாதர் இருந்தார். அவர் அதுக்கு பிறகு அந்த இடத்த அவருக்கு கொடுத்துட்டு போயிட்டார். அவர் தான் அதை ஃபுல்லாகவே ப்ராப்பராக பார்த்துட்டு இருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலமாக அவர் வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருந்தது. ஏதோ நோக்கிய பயணம் இருக்குது, நான் ஐயப்பனை நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ ஆனாலும் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தேடிருக்கும் போது, அவங்க வாழ்க்கையில் தையல் நாயகி என்ற ஒரு குருநாதர் வராங்க. அவங்க தையல் நாயகி வந்த பிறகுதான் இந்த சிவன் சார்ந்த விஷயங்கள், சிவனை நோக்கிய பயணம் விஷயங்கள். இவங்க யார் அப்படின்னா, நம்முடைய இந்த ஆறுமுகம் என்கிற ஒரு மனிதனுடைய குருநாதர். அந்த அவங்க மூலியமாக தான் பல விஷயங்களை தன் குருநாதர் மேல் ரொம்ப நேசிப்பு அதிகமாக இருந்தது. அதுக்கு பிறகு இவர் வந்து தன் வாழ்க்கையில் ஒரு படியாக சிவனை நோக்கிய பயணத்துக்கு போகிறார். தன் கடமை இருக்கிறது, தன்னுடைய மகள்களுக்கும் மகன்களுக்கும் தேவையான செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் சீரும் சிறப்பட செய்து முடித்தார். இவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா, உழைக்கணும், உழைப்பு தான் ஒரு மனிதனை உயர்த்தும். உழைப்பு எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான், ஆனாலும் அவர் வாழ்ந்து காட்டினார். இவர் எப்படி இருப்பார்னா, ஒரு பாடி பில்டர் மாதிரி இருப்பார். அந்த பாடி பில்டர் மாதிரி உடம்பு இருக்கும். எப்படி இருக்குன்னா, அந்த உடம்பு ஜிம்முக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணிலாம் கிடையாது, இரும்பில் பற்றையில் வேலை செஞ்சு அது உடம்பு அப்படியே கட்டை மாதிரி இருக்கும், கருங்கல் மாதிரி இருக்கும் உடம்பு. இந்த காயக்கல்பம் சொல்லி சாப்பிட்டு உடம்பு எப்படி இரும்பு மாதிரி ஆக்கி வச்சு, அந்த மாதிரி இரும்பு மாதிரி இருக்கும் உடம்பு. நான் இவரை பார்த்துருக்கேன், இவரை நான் தொட்டிருக்கேன், அவரை பார்த்து வியந்து போயிருக்கேன். அதனால் நான் அதை அந்த விஷயத்தை சொல்கிறேன். இவர் அதுக்கு பிறகு தன் குருநாதர் சொற்படி சில விஷயங்களை, சிவனை நோக்கிய பயணம் வரும்போது சிவன் மேலே ரொம்ப ஆவல் வந்துருச்சு அவருக்கு. அதுக்கு பிறகு சிவனை நோக்கிய இந்த உலகம், அதாவது நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சிவதலங்கள் மட்டும் இல்லை, இந்துவிசம் சம்பந்தப்பட்ட மொத்த கோவில்களுக்கும் இவர் கால் பதிக்காத இடம் இல்லையாம். எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி பார்த்து வந்திருக்கார். அதுக்கு பிறகு ஒரு நாள் நிறைய இடத்துக்கு மலைகளை ஏறி எதுக்கு போகிறாருன்னா, சிவனை பார்க்கணும். எப்படியாவது அவனை நோக்கி இருக்கக்கூடிய சிவன் அடியார்களையாவது நான் தரிசிக்கணும், அல்லது சித்தனையாவது நான் தரிசித்தே தீர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் குடும்பங்களை எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போவார். அங்கே இருக்கக்கூடிய ஆட்களையும் அழைச்சிக்கிட்டு போவார். ஒரு நாள் இவங்க குரூப்பாக போயிட்டுருக்கும் போது ஒரு சம்பவம் நடந்துதான். இந்த சம்பவத்தை எனக்கு ஷேர் பண்ணார். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கா இல்லைன்னு தெரியாது, பட் ஆனால் இவர் நேரடியாக எனக்கு சொன்னார். நான் அந்த சித்த மார்க்கத்தில் இருக்கிறதுனால
எனக்கு அந்த விஷயத்த சொன்னோடனே எனக்கு ஒரு பக்தி எனக்கு அதிகமாச்சு, எனக்கு ஒரு வீரியம் பக்தி எனக்கு கூடுச்சு. அவர் சொன்ன அந்த டெஸ்டிமோனியில் அவர் நேரடியாக அனுபவித்த ஒரு விஷயம். ஒரு நாள் என்ன ஆச்சான், சதுரகிரி மலைக்கு போயிட்டு இருந்தாராம். சதுரகிரி மலை நிறைய தூரம் போயிருக்காராம். இந்த மாதிரி இந்த சித்த காட்சி பெற்ற பிறகு தான் எல்லா மலைகளுக்கும் ஏற ஆரம்பித்தாராம். அது வந்து அது ஏறினதுக்கு காரணம் அவருக்கு மட்டும்தான் தெரியுமா. அதாவது என்னென்னா, இந்த மலைகளுக்கு ஏறுறதுக்கு அந்த சதுரகிரி மலைக்கு மேலே போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருந்திருக்கு. அந்த ஓரத்தில் உட்காந்து என்ன பண்ணியிருக்காராம், ஒரு சாமியார் என்ன பண்ணியிருக்காரு, உட்காந்து அப்படியே ஆசாமி மாதிரி உட்காந்துட்டு இருக்கார் சாதாரணமாக ஒரு ஆள். அவர் என்ன பண்ணுறாருன்னா உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார், ரொம்ப ஆழ்ந்த தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாரோ, அவருடைய ஃபேஸ்லலாம் ரொம்ப ஒரு தேஜஸ் இருந்துச்சான், நல்லா ஒயிட் கலர் கலராக இருக்காரான், பட் ரொம்ப தேஜஸ் இருந்துதான். இவரை பார்த்தவொடனே இவர்கிட்ட பேசலாமா, இவர் பார்க்கறதுக்கு ஒரு அவர் அப்படியே அவர் ஈர்க்கிற மாதிரி இருந்தாராம். ஆனால் அவர் வந்து சரி தியானம் பண்ணிட்டு இருக்கார், நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் சொல்லிட்டு அவர் போயிட்டார். மேலே போயிட்டுட்டு அந்த தடியை வச்சு இறங்கி வந்துன்னுக்கிறாங்களாம். வந்துட்டு இருக்கும் போது அவர் கண்ணை திறந்து, ஆறுமுகம் இங்கே வா அப்படின்னு அவரை சொன்னாங்க. உடனே ஆறுமுகம் என்ன பண்ணுறாரா, அங்கேருந்து அவர் கிட்டே வராராம். கிட்டே வந்து பார்த்த உடனே, ஐயா சொல்லுங்க ஐயா, என் பேர் உங்களுக்கு, அவருக்கு அதிர்ச்சி, என் பேர் எப்படி கூப்பிட்டாங்க, ஐயா சொல்லுங்க என்னங்க ஐயா. அவர் வாழ்க்கை, நீ 1951 மார்ச் 8 பிறந்தாய், பிறந்ததிலிருந்து எப்போது உன் வாழ்க்கை முடியும், நீ அதற்குள் என்னென்ன செய்ய வேண்டும், உன் கடமைகள் என்ன, உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும், எல்லா விஷயத்தையும், வலி வேதனைகள், நீ என்ன இந்த கர்ம வினைகள், எல்லா விஷயங்களையும் அவர் வாழ்க்கையில் எதெல்லாம் நீ அனுபவிக்கணும், எதெல்லாம் நீ ரசிக்கணும் ருசிக்கணும், அனைத்து விஷயங்களையும் அவர் வந்து அந்த சித்தர் ஷேர் பண்ணுறார். அவருக்கு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அவருக்கு சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் துக்கம் இருக்குது. ஆனாலும் இவர் ஏதோ ஒரு மகான் மாதிரி தெரியுதே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் எதுவுமே சொல்லலை. அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார், சரி யாரோ ஒருத்தர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் அவர் யாருன்னு கேட்டிருக்காரு, அந்த பேரையும் அவர் சொல்லியிருக்காரு. அங்கேருந்து என்ன தூரத்துலேருந்து என்ன ஆச்சு, நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சாமி வாங்க வாங்க, கரடி சாமி வாங்க, போகலாம் போகலாம் கூப்பிட்றாங்க. அவர் வந்து அங்கே ஒரு நிமிஷம் இருங்க பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நின்று பேசிகிட்டே இருந்துருக்கார். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு என்ன சொல், 3/4 ஆச்சான். அப்புறமா என்னாச்சு, வாங்கன்னு சொன்னோன்னா அப்புறமா அவர், ஐயா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து வராரு. ஆனால் ஒன்று, அரை மணி நேரமாக வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க, அவர் வரலை. ஆனால் அவங்க கூட இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பைத்தியம் மாதிரி நீங்கள் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாராம், நான் ஒரு சாமிக்கிட்ட பேசினேன் தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாராம். வாய்ப்பே இல்லை, நாங்கள் அரை மணி நேரமாக கூப்பிட்டுக்குங்க, நீங்கள் உங்கள் முன்னாடி யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே இங்கே அவர் வந்து ஆறுமுகம் பயங்கரமாக அதிர்ந்து போனாராம். அப்போ தான் நான் கேட்டேன், அவர் யார் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வந்து மீட் பண்ணீங்கல்ல, நீங்கள் மீட் பண்ண அந்த நபர் யார் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தேரையர். இவ்வளோ நாள் நான் சிவனடியானா மாறி சித்தனை நோக்கிய தரிசனத்தை எனக்கு காட்சி கொடுப்பாங்கன்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்தேன்னா, எனக்கு தேரையர் சித்தர் நேரில் தரிசனத்தை நான் பெற்றேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்புறம் சில விஷயங்கள்லாம் அவர் சொன்னார், எனக்கும் சில விஷயங்கள்லாம் அவர் வந்து ஒரு பீரியடில் எனக்கு சொல்லி கொடுத்தார். அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தது, நிறைய விஷயங்கள் நல்லது செய்ய ஆரம்பித்தார். உண்மையை சொல்லப்போனால் அவர் ரொம்ப அன்பான ஒரு மனிதன், எல்லாரையும் நேசிப்பார். இவர் பார்த்தீங்கன்னா, இவர் கூட ஒரு வாகனம் நாய் வளர்ப்பார் அதிகமாக. அந்த நாயெலாம் வளர்க்குற நாய் எப்படி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடும், பாட்டு பாடும், இன்னும் டான்ஸ் ஆடும். ஆமாம், இவர் சொன்னால் நாய் டான்ஸ் ஆடும், எழுந்து சுற்றி டான்ஸ் ஆடும். எந்த ஒரு டாக் ட்ரெயினரும் வந்து பண்ண முடியாததெல்லாம் இவர் சொன்ன உடனே சொற்பேட்டிக்கு அந்த வார்த்தையை கேட்டு நாய்ங்க வந்து செய்யும், பாட்டு பாடும். இப்போ நான் போய் கீ எடுத்துகிட்டு வா, செடிக்கு தண்ணி ஊற்று, எல்லா வேலையும் நாய்ங்க வந்து செய்யும். இவர் சொன்னார்னா உடனே வந்து அனிமல்ஸ்லாம் வந்து உடனே செய்யுமா. இதில் நேர்லேயே நானே பார்த்துருக்கேன், அந்த நாய்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து வியந்து போயிருக்கேன். ஒரு தன் வாழ்க்கையில் ஒரு தினமும் தியானம் செய்து யோக மார்க்கத்திலிருந்து யோகத்தை நல்லா செய்து தினமும் வந்து நிறைய ஆசனங்கள் செய்வார். ஒரு 40-45 மேலே இருக்கக்கூடிய ஆசனங்கள், நிறைய ஆசனங்கள் செய்வார். அவரை மாதிரி ஆசனம் இப்போ யாராவது செய்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். உண்மையாகவே நான் கூட என்னால் கூட அந்த அவ்வளோ அந்த மாதிரி ஆசனங்கள்லாம் செய்ய முடியாது. காலத்துக்கு அப்படியே மேலே போடுவார், வரவே வராது. நான் அவரை பார்த்து ட்ரை பண்ணேன், வரலை எனக்கே, கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணுவார், நிறைய ஆசனங்கள் பண்ணுவார், நிறைய காயக்கல்பங்கள் சார்ந்த பயிற்சிகள் நிறைய செய்வார். இதெல்லாம் யார் கற்றுக்கிட்டீங்கன்னா, குருநாதர் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவார்.
அந்த தேரையர் சித்தர் அவர் காட்சி பெற்ற பிறகு அவர் அந்த உலக நிறைய இருக்கக்கூடிய நிறைய தலங்களுக்கு சிவத்தலங்களுக்கெல்லாம் போய் சிவனை நோக்கிய பயணத்துக்கு, அதாவது சித்தர் சொன்ன சில வழிகளை அவர் பின்பற்றி தன் வாழ்க்கையை வந்து உண்மையாக நேர்மையாக அற்புதமாகவும் அவர் வாழ்ந்திருக்கார். உண்மையை சொல்லணும்னா இவர் வந்து எல்லாருக்கும் அந்த நேசத்தை கொடுத்துருக்காரு. உண்மையை சொல்லணும், இவரை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் திட்டிடுவார். ஏன் திட்டுவார்னா, அவர் இயற்கை அதுதான். அவர் தானாக இருந்தார். அவர் அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல். யாருக்காகவும் தன்னை அவர் மாற்றிக்கலை. தான் நேர்மையாக எப்படி வாழணுமோ அந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். நிறைய அனுபவங்கள் அவரோடு இருக்கும்போது, நிறைய அனுபவங்கள். இந்த அனுபவத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா வார்த்தையே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா இவர் கூட வாழ்ந்தவங்க நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்க, நிறைய கூட இருந்திருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உண்மையாகவே இவர் மேலே அன்பு கொண்டிருக்கலாம், இவரை பார்த்துருக்கலாம். ஏன்னா உண்மையான அன்பு கொண்ட ஒரு நேசம் கொண்ட ஒரு மனிதன், இந்த உலகத்தில் அற்புதமான எல்லாரையும் நேசித்த ஒரு மனிதன். நேசம்னா என்னென்னா எல்லாரையும் நேசிப்பார். அந்த அன்பு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான அன்பு. இவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், எல்லாரையும் எப்படி நேசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுலேயும் என்னென்னா ரொம்ப கோபம், தவறு அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவர்களை தூக்கி எறிஞ்சிடுவார். அது ஒரு பெரிய ஒரு குணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் தன் வாழ்க்கையில் தான் எப்படி வாழணும், அந்த மார்ச் 8, 1951 பிறந்து 2023 ஜனவரி 11 காலையில் ஒரு 5:30 இருக்கும் இந்த பூமியை விட்டு, தன் உடலை விட்டு சென்று விட்டார். ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. இந்த பூமிக்கு, இந்த பூமியில் வாழ்ந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தன் வாழ்க்கையில் செய்து சித்தர்களை காட்சி பெற்ற ஒரு மனிதன் சிவனை நோக்கிய பயணத்தில் தன் பயணத்தை முடித்து கொண்டார். இந்த செய்தி வந்து அவர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய திருவேற்காட்டில் அவருடைய உடல் தகனம் செய்தப்பட்டு அவருடைய சாம்பலை, அவருடைய உடலை, அந்த சாம்பலை கடலில் கரைத்து விட்டோம், கரைத்து விட்டார்கள் அவர்களுடைய பிள்ளைகள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மை சொல்லணும்னா ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான், அவருக்கு வயது 72, அதாவது 72 ஆக போகிற அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய உடலை, பூத உடலை விட்டு சென்று விட்டார். இதெல்லாம் அவருக்கு ஏற்கனவே தெரியும். இவர்கிட்ட நான் ஒரு தடவை பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், அவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற விஷயத்த அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார். அந்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்ந்தார். தன் குருநாதருடைய நினைப்பிலே அவர் வாழ்ந்திருக்கார். அவர்கள் சொன்ன அந்த விஷயங்கள் அவர் வந்து சரியான அந்த பயணத்தில் வாழ்ந்திருக்கார். தன் தாயுடைய நினைவுகள் அவருக்கு ரொம்ப நினைவாக இருந்துச்சு. தன்னுடைய மகள்கள், மகன்கள், தன்னுடைய பேரன் பேத்திகள், கொள்ளு பேத்திகள் என்ற எல்லாருடைய நினைவுகளும் அவருக்கு ரொம்ப அன்பாக அவர் வாழ்க்கையில் இருந்துச்சு. கடைசி அவருடைய வாழ்க்கையில் வந்து கொள்ளு பேத்திய வரைக்கும் அவர் வந்து பார்த்துருக்காரு. இன்னொன்று சொல்லணுன்னா, இந்த மாதிரி இவ்வளோ வயது கொண்டவர்கள் இனி இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை பெறுவாங்களா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நல்ல ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கார், நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். இப்போது அவர் இந்த பூமியில் இல்லை. ஜனவரி 11 அன்று அவர் இந்த பூமியில் தன்னுடைய பூத உடலை விட்டு சென்று விட்டார். ஒரு வருத்தமான செய்தி. இந்த செய்தியை அறிவிக்கத்தான் இந்த வீடியோ உண்மையான வீடியோ. இந்த அற்புதமான ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு சகாப்தம் நடந்தது. சில சகாப்தங்கள்லாம் தெரியாது. ஒரு மனுஷன் சாதாரணமாக வராமல் போகிறான் அப்படின்னு நினச்சிப்பாங்க, கிடையாது. உண்மையான நேசம். இவர் வந்து யாருக்கும் கடன் கொடுத்து, அதாவது கடனாளியாகும் அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் தான் வாழ்க்கை அற்புதமாக வாழ்ந்திருக்கார். மற்றவங்கம்மா எதுவுமே இல்லை. ஒரு தெய்வீக நிலையில் ஒரு யோகி அப்படின்னு சொல்லலாம், ஒரு அற்புதமான சிவனடியார் அப்படின்னு சொல்லலாம். அவரை தன்னை தான் அவர் யாருன்னு கேட்டால் நான் ஒரு சிவனடியார் தான் அவர் சொல்லுவார். ஏன்னா சிவனை நோக்கிய பயணத்தில் தான் தன் வாழ்க்கையும் முடித்தார். அவர் இன்றும் அந்த யோகி நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையான நல்ல வாழ்க்கையை அற்புதமாக வாழ்ந்த ஒரு மனிதன். இவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்க வேண்டிய ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்கிறேன். அன்போடு இருங்கள். பிறருக்கு தம் அன்பை, அதாவது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, எல்லாருக்கும் அன்பை வந்து ஒரே மாதிரி காமிங்க, ஏற்ற இறக்கமாக அன்பை வந்து பார்க்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் நேசம் வந்து ரொம்ப அற்புதமான நேசம், தைரியம். இவர்கிட்ட வந்து உண்மையாகவே தைரியம். தம் மரண நேரத்திலும் கூட அவர் வந்து தைரியத்தோடு இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன்,
பயப்படுறீங்களா, பயம் இருக்கா, எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லுவார். தன் வாழ்க்கை எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஒரு கடைசியான ஒரு அவர் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அனுபவித்து இந்த பூமியில் கடைசியாக ஒரு செய்தி சொன்னார். அதை நான் ஒரு வீடியோவாக எடுத்தேன். அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீடியோவை கேளுங்கள், பொறுமையாக கேளுங்கள். அவர் உடல் சற்று உபாதையோடு இருக்கும்போது இருந்தது. அதுக்கு பிறகு அது அவர் இந்த பூத உடலை விட்டு சென்று விட்டார். அந்த பதிவு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இந்த பூமியில் வாழ்வது அரிது. சில மனிதர்களிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் பல நல்ல விஷயங்களை. அந்த மாதிரி இவர் சொல்லக்கூடிய வார்த்தையே என்னென்னா, தைரியம், அன்பு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை சரியான வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வாழ்ந்தானோ அவன் ஒரு அற்புதமான ஒரு மனிதன்தான். இறைவனை நோக்கிய பயணத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பும் தைரியமும் இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அவருடைய வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம். நன்றி. பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க எல்லாரும் இவர் இப்போது இல்லை என்ற ஒரு வார்த்தையை வருத்தத்துடன் தெரிவிக்கிறதற்குத்தான் இந்த பதிவு. நன்றி. யாரு கருணி? அந்த சொல்லு பசங்க தானே? ஆமா. எச்ச மூஞ்சி கரிய அப்படி சாப்பிடுவாங்க. எதுவும் போட்டான் அந்த புண்ணியம் கடைசியில் காந்த கடைசியில் காந்து கொஞ்சம் எறும்பு எறும்பு எறும்பா எறும்பு அதான் பசுமாடு அதை பார்த்தன கேட்போம் வந்துட்டு போட்டு சாப்பிட உட்காருங்க போங்க. சீதா லட்சுமி என்ன மாதிரிப்பா? ஆமா, சர்வ அழகா தொடப்பா. அப்படியே லட்சுமி அப்படியே மகாலட்சுமி சொல்ல, இந்த லட்சுமி சொல்ல. சரி, ஓகே. ஆனா பயிரவர் தான் உலகத்திலே மகா முத முத பேசின சக்தி தெய்வம் பயிரவர் தான். மூதேவி ஆறு மூதேவினா யாரு? மூதேவி. மூதேவி யாரு? ஸ்ரீதேவியும் சேர்ந்து மூதேவியா? மூதேவி யாரு? அக்கா. அக்கா அக்கா எல்லாம் ஒன்றும் வராதுங்க. யாரும் அதிகம் மூதேவி பாட்டு ஏஞ்சிச்சு. ம், என்ன தூக்கத்துக்கு அதிபதியதா? இதை கண்டு ஏஞ்சி நான் பாரு பயிரவா அப்படின்னு போகும் அது போச்சு. பயிரோட உலக ஜீவராசி அத்தனை பேருக்கும் புறக்கத்தை கொடுக்குற ஒரு பயிர் அவருக்கு அவ்வளோ தீவிரம் அப்படின்னு வார்த்தை பேச இடத்துக்கு. அதனால வேண்டி அந்த சாப்பிட